நாட்டில் கொரோனா நிலவரம் குறித்தும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் தொடர்ந்து தூய்மையை கடைபிடித்தல், தனிமனித இடைவெளியை பொது இடங்களில் பின்பற்றுதல், பொது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். தொடர்ந்து கொரோனா தொற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த தொற்று குறித்த விழிப்புணர்வை பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோரும் அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.